ஓம் மகாகணபதே நமஹ, ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் எண் 89, விஷ்ணு சஹஸ்ரநாமம். சஹஸ்ரார்ச்சிஹி சப்த ஜிஹ்வஹ சப்தைதாஹ சப்த வாஹனஹ அமூர்த்திரண தோ அசிந்த்யோ பயம் கிருத் பய நாசனஹ. சஹஸ்ர அர்ச்சிகி, சஹஸ்ரன்னா நமக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான அப்படின்னு அர்த்தம். அர்ச்சிஸ், அர்ச்சிஸ் தான் ஒரு மூல வார்த்தை இருக்கு. அர்ச்சிஸ்ங்கிறது ஒளி, அர்ச்சிஸ் மானசித கும்போ அப்படின்னு கூட வந்திருக்கு நிறைய. ஒளி, ஒளி பகவானுடைய ஒரு அக்னி நம்ம ஏத்தினோம்னா ஒளி வருது இல்லையா, அது அர்ச்சிஸ். அது ரொம்ப பவித்திரமான வார்த்தை, அது அர்ச்சிஸ்ங்கிறது வேத வார்த்தை அது. ஸோ சஹஸ்ர அர்ச்சிஸ்னா சஹஸ்ர ஒளி தீபம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவ்வளவு பெரிய ஒளிக்கு அர்ச்சிசும்பா. பெரிய யாகங்கள்ல இருந்து வர புனிதமான பவித்திரமான ஆசீர்வாதத்தோட வரும் சில அக்னிகள்லாம் யாகம் பண்ணா நமக்கு தெரியும் அது. அந்த ஒளி அந்த சஹசிரமா இருக்குங்கிற, அதாவது பீஷ்ம பிதாமகர் பகவான் அப்படியே அண்டகத்தை வச்சுதானே நம்ம பாக்குறாரு. அண்டகத்தையும் தத்துவ ஜானத்தையும் ரெண்டும் வருது இல்லையா. அப்போ அர்ச்சி சஹசிர ஆயிரக்கணக்கான தான் அர்த்தம். சஹசிரனா ஆயிரம், ஆயிரக்கணக்கான அவர் ஒளிய உடையவர் அர்ச்சி, சஹச அர்ச்சிகி. சப்த ஜிஹ்வஹ, இந்த வார்த்தையை பாருங்கோ. சப்த, சப்ததே அக்னே சமிதஹ, சப்த ஜிஹ்வா, சப்த ரிஷயஹ, சப்த தாமா பிரியாணிலாம் இருக்கு வேதங்கள்ல. இது என்ன அர்த்தம் பாருங்க. சப்த ஜிஹ்வஸ்னு வந்து தத்துவ ஜானத்துல பஞ்ச இந்திரியங்களும் நம்ம எனர்ஜி நம்ம சக்தியும் நம்மளுடைய அணுக்களும் அப்படின்னு ஒரு சப்த, சப்த ஜிஹ்வா. ஜிஹ்வாங்கிறது என்னன்னா நாக்கு. சம்ஸ்கிருதத்துல ஜிஹ்வா அப்படின்னா நாக்கு. சப்தம்ங்கிறது ஏழு. இப்ப முன்னாடி சஹஸ்ர அர்ச்சிங்கிறார் சூரிய பகவான, கதிர்களை சொல்றார், வெளிச்சத்தை சொல்றார். அதுக்கப்புறம் சப்த ஜிஹ்வாங்கிறார், சப்த ஏழு நாக்குகள்னா ஒளிக்கு எப்பவுமே ஏழு நாக்குகள். செவன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸ் நாங்க இதுல பிசிக்ஸ்ல பௌத்த சாஸ்திரத்துல அதுக்கு வந்து இப்ப காமா ரேஸ், எக்ஸ்ரே ரெண்டாவது, மூன்றாவது வயலட் ரேஸ், நான்காவது இன்ஃப்ரா ரெட் ரேஸ், ஐந்தாவது இப்ப ஜெனரல் லைட் நம்ம பாக்குறது, ஆறாவது வந்து உங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ், ஏழாவது ரேடியோ வேவ்ஸ். இது சப்தம், இதை பாருங்க அதிசயத்தை. இது இல்லாம நமக்கு வந்து இப்ப லைட் வந்து நமக்கு அதோடைய ஃப்ரீக்குவன்சி வேற, காமா ரேஸுடைய சூடு ஜாஸ்தியா இருக்கும், ஹை ஃப்ரீக்குவன்சி ஆனா நீளம் கம்மியா இருக்கும், லென்த் கம்மியா இருக்கும். ஆனா ரேடியோ வேவ்ஸ் நீளம் இருக்கும், சூடு கம்மியா இருக்கும். ப்ளூ லைட்டுக்கு எல்லாமே சூடு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதனால பாருங்க அவருடைய இந்த விப்ஜியார என்ன மாதிரி, ஏன் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லக்கூடாது, ஏன் இப்போ சப்த ஜிஹ்வாக்கு பஞ்ச ஜிஹ்வான்னு ஏன் சொல்லக்கூடாது, இல்ல சதுராத்மான நிறைய சொல்றாரு இல்லையா பீஷ்மர், ஏன் சதுர்ஜிஹ்வான்னு ஏன் சொல்லக்கூடாது. சூரியனுடைய ஒளி, அந்த ஒளி சூரியன் தான், சூரிய பகவான் இல்ல ஒரு மொத்தத்துக்கு நம்ம ஒளி சூரியன் அவர் சொல்லல. அக்னின்னு சொல்லுவா, ஆதித்யன் சொல்லனா, இந்த அம்பா ஒரு ஆதித்யன் கிடையாது, ஒரு சூரியன் கிடையாது, கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கா அந்த அண்டகத்துல. அப்போ அந்த சப்த ஜிஹ்வாவுடைய அர்த்தம் இதுதான். தத்துவ ஜானத்துல பஞ்ச இந்திரியங்கள் பிளஸ் அதோட சேர்த்து இரண்டு, நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய உடலும் அப்படி எடுத்துக்கலாம் தத்துவ ஜான ரீதியா. ஆனா அவருடைய விளக்கத்தை பாருங்க, சப்த ஜிஹ்வா, சப்ததே அக்னே சமித அப்படின்னு வேதத்துல நான் சொன்னேன். இப்போ சப்த, இப்ப சப்தைதான்னு வருது, அது வந்து சப்த ஏதஹ. நம்ம முன்னாடியே நம்ம சொல்றோம் இந்த விருத்த சந்தியில சப்த அ பிளஸ் ஏ ஏதாஹ அப்படின்னு வந்ததுன்னா சப்தை ஐ ஆயிடும். அதனாலதான் இது வந்து சப்தைதாகன்னு வருது, இது வந்து சப்த ஏதாஹ. சப்தம்னா திருப்பியும் ஏழு. ஏதாகனா எரிபொருள், ஏதாகங்கிறது புன்லிங்கமும் புருஷலிங்கமும் இருக்கு, ஸ்ரீலிங்கமும் ரெண்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ராமஹ ராமாஹ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சீதா சீதாக பகுவசனத்துல வரும். ஏதாகங்கிறது எரிபொருள், சப்த எரிபொருள்கள் இருக்குங்கிறார். இந்த சப்த எனர்ஜி ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா. கேமா ரைஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அது அணுக்கமா நம்ம பார்த்தோம்னா மனிதனுக்கும் ஏழு, எல்லாமே ஏழு எனர்ஜிங்கிறார் அவருடைய. இதை பாருங்க பீஷ்ம பிதாமருடைய சப்த வாகன, வாகனமும் சப்தம்.
இதை கொண்டு போற அந்த மீடியம், அந்த ஃப்ரீக்வன்சி லென்த், அதோடைய கேரக்டர், அதோடைய குணம், அதிசயங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வாகனம் ஏழு வாகனம் அந்த லென்த்ல தான் அந்த லைட்ஸ் போறது, டியூப்ஸ்ல போற மாதிரி சப்த வாகன வாகனம் உங்களுக்கு தெரியும். நம்ம வாகனம் கார் வாகனம் பஸ் வாகனம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுவும் எது நம்ம நம்மளை அகம் தத்து வகத்தி இப்ப போற்ற கூட வாக ககம்பம் சம்ஸ்கிருதத்துல தூக்கின்னு போறான் கேரியர் அப்படின்னு, சாமானத்தை தூக்கின்னு போறான் அப்படின்னு. ஸோ வாகனம் மூர்த்திஹி, அவருக்கு இந்த இடத்துல ஒளிக்கு எங்க மூர்த்தி இருக்கும் அது பாருங்க. அந்த அர்த்தத்துல இந்த சப்த சப்த அர்ச்சிஸ் எல்லாம் சொல்லிட்டோ அவர் திருப்பியும் அமூர்த்திங்கிறார், மூர்த்தியே இல்லாத ஒளிக்கு அப்படியே ஃபாரம் தான், அப்படியே உருவம் தான், இது உருவமற்றது அப்படியே படர்ந்து கிடக்கும் ஒளிதான். கடைசியில் நமக்கு எல்லாருக்குமே ஜீவன முக்திங்கிறது மோக்ஷங்கிறது அந்த ஒளியில போய் சேர்ந்துடும். ஒளியில போய் சேகாட்டி போனா போகாட்டி போனா நம்ம நான் அந்த பிரம்மசூத்திரத்துல சொல்லிட்டு இருக்கேன், ஒளியில போய் நம்ம சேராட்டி போனா திருப்பியும் நம்முடைய மைனஸும் பிளஸும் நம்முடைய பாவங்களும் புண்ணியங்களும் கணக்கு போட்டுன்னு நம்ம ஆத்மாவே ஒரு கூட கட்டின்னு திருப்பியும் மறுபிறப்பு மறு இறப்புன்னு வந்துட்டு இருக்கும். ஒளியில போய் சேர்ந்தாச்சுனாக்கா அமூர்த்தி அந்த ரூபமான அந்த அமூர்த்தி ரூபத்துல சேர்ந்தாச்சுன்னா மறுபிறப்பும் கிடையாது, அவ்வளவுதான். ஆவர்த்ததே அவ்வளவுதான், ஆவர்த்தனம் கிடையாது வராது இந்த ஆத்மா அப்படின்னு பெரிய தாண்டோக்கிய உபநிஷத்துல நல்லா இருக்கு, பிரம்மசூத்திரத்துல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அச்சித்யா, இதுவும் அப்படிதான், ஆமூர்த்தி. அதுக்கப்புறம் அனகஹ, அகஹங்கிறது பாபம், எப்பவுமே சம்ஸ்கிருதத்துல அகஹங்கிறது பாபம், அகஹ அனகஹ இல்லாட்டி போனா அன் பிளஸ் அகஹ. அன் ஏன் வருதுன்னா ஆ வந்து ஸ்வரத்துல வருது, அஜாதி பிரத்யேக. சோ ந அகஹ அனகஹ, பாபமற்றவர்னா ஒரு மாசற்றவர், அனகஹ அவர் ஒரு மாசே கிடையாது, ஒரு பாபமே கிடையாது. அச்சித்யஹ, சிந்திய சிந்தனம்னாங்கிறது நமக்கு தெரியும், அது ஆ வருது, அது ஹலாதி பிரத்யேக நேர்மறை அர்த்தம், தர்மம் அதர்மம்னு சொல்ற மாதிரி, சிந்தியாக அச்சிந்தியாக சிந்தனமே இல்லாத, அதாவது அவருக்கு ஒரு மனசுன்னு நீங்க அப்படின்னு ஒரு மனசை போட்டுக்கிட்டு அவர் உங்களுக்கு அப்படிலாம் அவர் பண்றதாக மனசை போட்டுட்டு உங்களுக்கு அவருடைய மனசை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு மனசை கொடுத்து உங்களுடைய திராசுல உங்க பாபம் என்ன புண்ணியம்னா இட போட்டு வியாபாரம் எல்லாம் அவர் பண்ணல. அவர் அச்சிந்தியாக வித்தவுட் எனி திங்கிங் தான் அவருக்கு, எந்த சிந்தனங்களும் கிடையாத அந்த ஒரு ஸ்திதி அவர். நமக்கு சொல்லிக் கொடுப்பார், நமக்கு வழிகாட்டியா இருப்பார், ஒரு அவதாரத்துல வந்து நமக்கு வழிகாட்டியா இருப்பார், நீ நல்லதை பண்றா நல்லதை பண்ணாதான் சேர முடியும்னு அந்த ஒரு வழி ஒரு அவதாரம் அதுக்கு தேவை, இல்லைன்னா நமக்கு புரியாது. அது அச்சித்யஹ பயக்ருத், பயக்ருத் பயமும் பண்ணியிருக்கார், அவரும் பயந்தவர் தான், உங்களுடைய அன்பை பார்த்து அவர் பயந்துடுவார், உங்களுடைய புண்ணியங்களை பார்த்து அவர் பயந்துடுவார், உங்களுடைய அனுசரணைகள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்த்து நீங்க பார்த்தாக்கா உங்க பக்தி ஒரு பயத்துல பண்ணுவார். மற்றவர்களுக்கும் உங்களுக்கு ஏன் பயத்தை கொடுக்கறாருன்னா அது பண்ணினா அது மகா கஷ்டம்னா நீ தான் கஷ்டப்படுவ, ஏன்னா உன்னுடைய எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டன் சொன்ன மாதிரி நியூட்டன்லாம் விட்டுருக்கோ, பட் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. பயக்கிருத்து நமக்கும் ஒரு பயம், பயங்களை உண்டாக்கினது காரணம் நம்ம சரியான வாழ்க்கையில சரியான இடத்துக்கு போனாதான் இந்த மாயையான உலகத்தை விட்டு நிரந்தரமாக அவரிடம் சேர முடியும், அதுதான் அர்த்தம். பய நாசனக, பயத்தை உண்டாக்குறார், எக்ஸிஸ்டன்ஸ் பய நாசன, பயத்தையும் அழிக்கப்பட்டவர். சரியான வழியில அவருடைய நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாம் புண்ணியங்களாக இருந்தால் புண்ணியங்களா போனா பய நாசனம் பண்ணிடுவார், பயமே வராது உங்களுக்கு எதுக்கும். அவர் அவர் தான் பயத்தை உண்டாக்குறார், பயத்தை நாசனமும் பண்ணுவார், கெட்டவர்களுக்கு பயத்தை உண்டாக்குறார், நல்லவர்களுக்கு அதை நாசம் பண்ணிடுவார். ரொம்ப அழகா பீஷ்ம பிதாமகர் எல்லா இடத்துலயுமே அவர் அவருடைய தத்துவங்களையும் சுவாமி யாரு அப்படின்னு நமக்கு இந்த நாமங்களை வச்சு பீஷ்ம பிதாமகர் சொல்லி கொடுக்கிறார். இப்ப நான் வந்து உங்களுக்கு இது கொடுத்து எண்களை கொடுத்துடுறேன், 826 சஹசிர சஹசிரார்ச்சி, 827 சப்த ஜிஹ்வஹ, 828 சப்த ஏதாக சப்தைதாக சொல்லலாம், 829 சப்த வாகனஹ, 830 அமூர்த்தி, 831 அனகஹ, 832 அச்சித்யஹ, 833 பயக்ருத், 834 பயநாசனஹ. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்வ வியாதி நிவாரண ப்ராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவதோ, சர்வ மங்களானி பவந்தோ, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.